ஐயோ, NS200 பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. 120 130 அசால்ட்டா போகுது வண்டி, சான்ஸே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து NS200 BS6 எப்போ ப்ரோ லான்ச் ஆகுது, BS6 பற்றி ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம NS200 BS6ஓட லான்ச் அப்டேட் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த NS200 BS4ஓட கம்ப்ளீட் ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். NS200 லுக்ஸை பொறுத்த வரைக்கும் செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. நல்ல ஒரு ஷார்ப்பான டிசைன் கொடுத்துருக்காங்க. வண்டி செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்குது. கிளிப் ஆன் ஹேண்டில் பாஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாதிரி செம்ம அட்ராக்டிவாக இருக்குது வண்டி. வண்டியோட கலர் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒயிட் கலரில் வருது, அது செம்மையாக இருக்குது. அண்ட் எல்லோ கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க, அது சூப்பராக இருக்குது. அண்ட் ரெட் கலர் கிரே கலர் வேரியன்ஸில் வருது. வண்டி வந்து செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. இந்த செக்மெண்ட்லேயே வந்து ஒரு நல்ல போல்டான நல்ல மஸ்குலரான லுக்கை கொடுக்குது NS200. வண்டியோட பில் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் மெட்டீரியல்ஸ், அந்த பிளாஸ்டிக் ஃபைபர் மெட்டீரியல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அனலாக் டேக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் மீட்டர் வந்து ஃபுல் அனலாக். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், ஃபியூயல் கேஜ் இருக்குது, அப்புறம் கிளாக் காட்டுது, சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் இருக்குது, ஓடோமீட்டர் இருக்குது, இந்த சைடு வந்து நியூட்ரல் பட்டன், அப்புறம் வந்து பேட்டரி லோ பேட்டரி இண்டிகேட்டர், பஜாஜ் லோகோ இருக்குது, அண்ட் தென் என்ஜின் மேல் ஃபங்க்ஷன் கீ, பக்கத்தில் வந்து என்ஜின் டெம்பரேச்சர் எல்லாமே இருக்குது. ஒரு லோடரான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இது கொஞ்சம் அவுட்டேட்டாக இருக்குது. நிறைய வருஷமாக வந்து NS200 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து இதே மாதிரி தான் இருக்குது. பெரிய அப்டேட்ஸோ சேஞ்சஸோ எதுவும் கொடுக்கல. ஸோ பஜாஜ் சைட்லேருந்து BS6ல என்ன கொடுப்பாங்கன்றது தெரியல. நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அது என்ன இருக்க போகிறதுன்றத. ஆனால் இது வந்து கொஞ்சம் அவுட்டேட்டடாக இருக்குது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். வண்டியோட ஹெட்லாம்ப் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ஹாலஜன் யூனிட்டாக தான் இருக்குது. ஹாலஜன் பார்க்கிங் லைட்ஸோடு சேர்த்து ஒரு ஹாலஜன் ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் ஹெட்லாம்ப் வந்து ஓரளவுக்கு நல்ல ரீச் விசிபிலிட்டி கொடுக்குது. ஒரு நல்ல ஒயிட் ஸ்ப்ரெட் ரீச் விசிபிலிட்டி தான் கொடுக்குது. ஆனால் ஒரு எல்இடி யூனிட் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். BS6ஐ பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே ஹாலஜன் செட்டப் தான் வரப்போகுது. அது கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா டாமினார்லாம் வந்து எல்இடி செட்டப் கொடுத்துருவாங்க, செம்ம ரீச் விசிபிலிட்டி கொடுக்கும். இதுக்கும் எல்இடிஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். டெயில் லைட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. பல்சரோட ஒரு யூனிக்கான எல்இடி டெயில் லைட் செட்டப் தான். நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்தாலும் க்ளீனாக விசிபிளாகவே இருக்குது. NS200 BS4 பவர் பண்ணுறது 199.5 cc, சிங்கிள் சிலிண்டர், 4 valve, ட்ரிப்பிள் ஸ்பார்க் என்ஜின். வண்டியோட பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸை பொறுத்த வரைக்கும் 23.5 bhp அண்ட் டார்க் வந்து 18.3 Nm. வண்டியோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது. லோ அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. மிட்ரேஞ்ச் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. அந்த 80 to 90 வந்து வண்டி வந்து நல்ல ஸ்டேபிளான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த 200 cc நேக்கட் ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டில் NS200 டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. 5th gear வந்து 135 போகுது. அண்ட் தென் 6th gear இன்னும் ஈஸியாக ரெவ் ஆகுது வண்டி. ஸோ வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த செக்மெண்ட்லேயே வந்து டியூக் 200 கூட இந்த அளவுக்கு டாப் ஸ்பீட் கொடுக்க முடியாது. ஸோ அதனால NS200 டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆனால் வண்டியில் வந்து வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது. எங்கன்னா 5000 to 6000 ஆர்பிஎம் ரேஞ்சில் ஈஸியாக வைப்ரேஷன்ஸ் தெரியுது. ஹேண்டில் பாஸில் தெரியுது. அண்ட் ஃபுட் பேக்ஸில் வந்து க்ளீனாக ஃபீல் ஆகுது. மற்ற ரேஞ்சில் வந்து மற்ற ஆர்பிஎம் ரேஞ்சில் வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப மினிமலாக இருக்குது. ஆனால் இந்த 5000 to 6000 ஆர்பிஎம் ரேஞ்சில் வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. NS200 வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வண்டியில் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இல்லை. டிராஃபிக்கில் ரொம்ப நேரம் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக டிராஃபிக்கில் ஓட்டணும்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் நான் இப்போ கூட ஒரு 135 டச் பண்ணேன் ஹைவேல ஓட்டும் போது. வண்டியை நிறுத்தும் போதும் கூட எந்த விதமான பெரிய ஹீட்டிங் இஷ்யூஸும் எனக்கு ஃபீல் ஆகலை. டிராஃபிக்கில் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக ஓட்டினா ஹீட்டிங் இஷ்யூஸ் ஃபீல் ஆகும்.
வண்டியோட கியர் ஷிஃப்டிங்கை பொறுத்த வரைக்கும் 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கியர் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப ஸ்மூதாக இல்லை, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. வண்டி வந்து 4th gear 5th gear ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. மற்றபடி வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸில் போகும்போது கியர் ஷிஃப்டிங் வந்து எந்த இஷ்யூஸுமே இருக்காது. நம்ம ஹை ஸ்பீடில் போகும்போது கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது தான் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஆனால் வண்டியோட கிளச் வந்து நல்லா லைட்டாக இருக்குது. ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருந்தா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஏன்னா ஹை ஸ்பீடில் போகும்போது டீசல் ரேட் பண்ணும்போது அந்த ரியர் வீல் வந்து ஹக் ஆகாமல் இருக்கும். ஸோ அது நல்லா பெட்டராக இருந்திருக்கும். ஸ்லிப்பர் கிளச் வந்து மிஸ்ஸிங்னு தான் சொல்லணும். NS200 ஹேண்டில் பார்ஸை பொறுத்த வரைக்கும் கிளிப் ஆன் பாஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாஸ் வந்து கொஞ்சம் அப்ரைட்டான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. ரொம்ப லீன் பண்ணி அக்ரெசிவ் ரைடிங் ஸ்டான்ஸ் இல்லை, அப்ரைட்டான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குது. ஃபுட் பேக்ஸும் சென்டர் செட்டாக தான் இருக்குது. ஸோ எந்த விதமான இஷ்யூஸுமே இல்லை. வண்டியோட ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கு. சிட்டியில் வந்து மனுவர் பண்ணுறதுக்கும் சரி, ஹைவேல ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் போகிறதுக்கும் சரி நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அண்ட் வண்டியோட ரைடர் சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 805 mm கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது, டாலர் ரைடர்ஸ்க்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. என் ஹைட் வந்து 5'6". நான் ஈஸியாக காலை ஒன்றைக்கு தான் நிற்கிறேன். எந்த விதமான இஷ்யூஸுமே எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட் குஷ்னிங் ஓகேவாக தான் இருக்குது, ரொம்ப ஹார்டுன்னு சொல்ல முடியாது, ஓகேவாக தான் இருக்குது. பின்னாடி பில்லியன் சீட்டும் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. NS200 சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து மோனோஸ்டாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. ஸோ வண்டியோட ஹேண்ட்லிங் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. சிட்டியில் மனுவர் பண்ணுறதுக்கும் சரி, ஹைவேல ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியும் சூப்பராக இருக்குது. வண்டியில் வந்து பெரிமீட்டர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆனால் வண்டியோட ரைட் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இல்லை. மேடு பள்ளத்தில் ஏற்றும் போது ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகுது. நார்மலாக மற்றபடி ஹேண்ட்லிங் வந்து NS200 எக்ஸலண்ட்டாக இருக்குது. வண்டியோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய 300 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து சிங்கிள் சேனல் ABS அண்ட் ரியர் லிஃப்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷனோட வருது. வண்டியோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லைட்டாக ப்ரொக்ரெசிவாக தான் இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து நல்ல கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணுது, நல்ல ஷார்ப்பான பிரேக்கிங் கொடுக்குது. ஆனால் ரியர் டிஸ்க் வந்து அந்தளவுக்கு ஒரு ஷார்ப்பான பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வண்டியோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரொக்ரெசிவாக தான் இருக்குது. NS200 டயர் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து 17" 100/80, ரியரில் வந்து 17" 130/70. டயர்ஸ் வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணுது, நல்ல ரோட் க்ரிப் கொடுக்குது. ஆனால் பின்னாடி வந்து கொஞ்சம் பிகர் டயர் செட்டப் கொடுத்துருந்தா கார்னரிங்கில் இன்னும் கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும். வண்டியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் வந்து ரைட் கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். NS200 ஃபியூல் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 12 liter ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து 35-40 kmpl கொடுக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் இன்னும் மைலேஜ் டெஸ்ட் பண்ணல, எனக்கு பண்ண சான்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் NS200 மைலேஜ் வந்து 35-40 kmpl. வண்டியோட எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. KTM 200 எப்படி இருக்குது, 125 எப்படி இருக்கோ அதே மாதிரி அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து செம்மையாக இருக்குது. அது எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்க BS6 NS200 எப்போ லான்ச் ஆகுது அண்ட் பஜாஜ் சைட்லேருந்து என்ன அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். லாஸ்ட் ஃப்ரைடே அதாவது February 7th வந்து ஜிக்வீல்ஸ் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, NS200 வந்து ஷோரூம்ஸ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, வண்டிக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. BS6ன்றதுனால மேண்டட்ரியாக ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுக்கணுன்றதுனால ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வண்டியோட என்ஜின் தான் இப்போ இருக்கிறது வந்து 23.5 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது, டார்க் வந்து 18.3 Nm. ஆனால் ஆர்எஸ் 200 பொறுத்த வரைக்கும் அது வந்து 24.5 bhp அண்ட் டார்க் வந்து 19.3 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. அது ஆல்ரெடி வந்து ஃபியூல் இன்ஜெக்டட் என்ஜினாக தான் இருக்குது. ஸோ அதனால் அதே என்ஜினை வந்து NS200 கொடுக்க சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் தென் வந்து BS6ன்றதுனால அதே பவர் அண்ட் டாக் ஃபிகர்ஸை கொடுக்க முடியாது. ஸோ வந்து பவர் அண்ட் டாக் ஃபிகர்ஸ் வந்து மோரர்லெஸ் 23.5 bhp சேமாக தான் இருக்கும், இல்லை ஒரு 0.5 bhp நியூட்டன் மீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வண்டியில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுக்கறதுனால வண்டியோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ்டாக இருக்கும் BS6ல NS200 வரும்போது. அண்ட் மைலேஜை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 35-40 kmpl, அப்போ வந்து ஒரு 37 வந்து 43 kmpl வரைக்கும் கொடுக்கும்.
ஸோ இதை தவிர என்எஸ் 200 BS6க்கு என்ன சேஞ்சஸ் கொண்டு போகிறாங்கன்னா, இங்கே வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்டர்ஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் சென்சார்ஸ் ஆட் பண்ண போகிறாங்க, அது சேஞ்சஸ். அண்ட் தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு நம்ம சேஞ்சஸ் வருமா அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சேட்லி வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது அப்படின்னு பஜாஜ் சைட்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜிக்வீல் ஷேர் பண்ண இமேஜ்லேயே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. அண்ட் ஹெட்லாம்ப் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் அதே ஹேலஜன் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான அப்டேட் எதில் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா வண்டியோட பிரேக்கிங்கில் தான். இது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ப்ளஸ் ரியர் லிஃப்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆனால் ரீசெண்டாக இப்போ பல்சர் RS 200 லான்ச் பண்ணும்போது அது டுவெல் சேனல் ஏபிஎஸோட வருது. ஸோ வண்டிக்கு வந்து டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் 11,000 ருபீஸ் இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்எஸ் 200 BS4ஓட ப்ரைசிங் வந்து 134,000 ருபீஸ் ஆன் ரோட் சென்னை. BS6ல வந்து எப்படி இருக்கும்னா அப்ராக்சிமேட்டாக 148,000லேருந்து 150,000 வரைக்கும் இருக்கும். என்எஸ் 200ஓட BS6 அப்டேட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் டுவெல் சேனல் ஏபிஎஸ் தவிர எந்த விதமான மேஜர் அப்டேட்ஸுமே இருக்க போகிறதில்ல அப்படின்றது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. இதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. என்னென்னா டாமினார் 250 வரப்போது அதுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கணும் பஜாஜ் சைட்லேருந்து. ஏன்னா அது 400லேருந்து அப்டேட் 250 குறைக்கிறதுனால நிறைய அப்டேட்ஸ் அது நல்லா சேல் ஆகணும் அப்படின்னு பஜாஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ என்எஸ் 200க்கு ரொம்ப மேஜர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டா இது வந்து அதோட சேல்ஸை பாதிக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து என்எஸ் 200க்கு பெரிய அப்டேட்ஸ் கொடுக்கல. இருந்தாலுமே இப்போ இருக்க BS4 NS 200ஓட பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. வண்டி வந்து ஹைவே க்ரூசிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு சூப்பரான என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது NS 200. ஸோ இந்த 200cc செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேணும். நான் வந்து அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் நான் எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு அவுட்ரைட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மோட்டர் சைக்கிள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 150,000 பட்ஜெட் கீழே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்எஸ் 200 BS4ஐ கன்சிடர் பண்ணலாம். இல்லை நான் ஒரு ஃபியூல் இன்ஜெக்டட் மோட்டரே வாங்கிக்கிறேன் அப்படின்னா இந்த மந்த் எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா BS6 வந்து ஷோரூம்ஸ்க்கு ஃபெப்ரவரி எண்டில் வருது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பல்சர் NS 200 BS4ஓட டீட்டெயில் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். NS 200 BS4 அண்ட் BS6 லான்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.